അവരുടെ ഇതയത്തിൻ്റെ എണ്ണങ്ങൾ തലമുറൈ തലമുറയായുള്ളന. ആതലാൽ അവരുടെ ഉയരെ സാവിനെന്ന് വിടുവിച്ച് അവർക്ക് പഞ്ചത്തിലും ഉണവ് അളിക്കുന്ന തന്തേ മകൻ തുയാവിയാരിൻ പേരാലേ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவின் பாந்தவர்களே, இன்றைய காலை திருப்பலியை ஒரு குடும்பம் நன்றி பலியாகவும், இரண்டு குடும்பங்கள் வேண்டுதல் பலியாகவும், இன்னும் காலம் சென்ற அந்தோணி பிள்ளை லூதம்மா பத்திநாதர் ஜீரோட்னி என்பவருடைய ஆன்ம உழைப்பாற்றி பலியாகவும், கல்விக்குழு சார்பாக காலம் சென்ற சுவாம்பிள்ளை வெற்றியின் பிள்ளை என்பவருடைய 28வது ஆண்டு நினைவு பலியாகவும் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இன்று நாளில் சிறப்பாக திருப்பலி முடிந்ததும் நற்கருணை இனந்தேற்றம் செய்யப்படும். மாலை 6:30 தொடக்கம் 7:30 வரை பொது நற்கருணை ஆராதனை இடம்பெறும். ஆகவே இன்றைய நாள் முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்தண்டையிலிருந்து இந்த முடக்க காலத்திலே எங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், இதுவரை நம்முடைய கிராமத்தை இந்த தொற்றிலிருந்து இறைவன் பாதுகாத்து வந்திருக்கின்ற அவருடைய அருளுக்காக நன்றி கூறி, நம்முடைய பாதுகாப்புடைய பரிந்துரைக்காக நன்றி கூறி, தொடர்ந்தும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சிறப்பாக, தொழில் மிகவும் குறைவாக இருக்கின்ற இந்த காலத்திலே எங்களுடைய கடல் வளங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், நம்முடைய கடற்தொழிலாளர்களையும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற அனைத்து தொழிலாளர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இன்றைய நாள் முழுவதிலும் பெருந்துறை சபத்திலே நாங்கள் ஈடுபடுவோமாக. இன்றைய நாள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திருஹயத்தின் அன்புக்கு எதிராக நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மனமிருந்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நாம் பாவியலேற்றுக் கொள்ளுகின்றேன். சொல்லாலும் செய்யாலும் கடமே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுது மினியான புனிதமரியாவையும் வானதூதையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் மெல்ல இறைவன் நம்மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இல்லாமல்ல தந்தை இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தோம். திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தோடு வாரி வழங்க திருவிழமானேன். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்று அருள் புரிவீராக. உமோடு துயாவின் ஒன்றிவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை திமோத்தேயுக்கு நம்மை பெறாம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழச் செய்யும் கிறிஸ்து இயேசுவிட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. 11 பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வார்த்தையை உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறுவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தீர்ச்சி பெற்றவரும் தன் குருவை போல் இருப்பார். நீங்கள் உங்கள் கண்ணீர் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உன்னுடைய சகோதரன் சகோதரிகளுடைய சகோதரிகளிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவிடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதர சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. என்னோடு வாழுகின்ற என்னுடைய அயலவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா அல்லது போனால் அச்சுறுத்தலா? இஸ் மை நேபர் எ பிளெஸிங் ஒரு த்ரெட்? ஆண்டவன் இயேசுவின் மாந்தவர்களே, நம்முடைய இந்த தீபக மறைக்கோட்டத்திலே, இந்த முடக்க காலத்திலே குருக்கள் தங்களுடைய இந்த அறிவீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே ஆன்மீகத்தை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தீபக மறைக்கோட்டத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் 8:30 மணிக்கு ஜூம் வழியாக ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலை நாங்கள் பெற முயற்சிக்கிறோம். தீபக மறைக்கோட்டத்தில் இருக்கின்ற இந்த குருக்களும் துறவியர்களும், இன்னும் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சில குருக்களும் துறவியர்களும் இதிலே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை 8:30 மணிக்கு திருவிழப்பணி சபையை சார்ந்த குருவானவர் டெவின் அவர்கள் அழகான ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நமக்கு ஆற்றியிருந்தார். அவர் ஒரு கேள்வியை பார்த்து கேட்டார். உங்களுடைய குருத்துவ குழாமிலே, துறவர குழாமிலே இருக்கின்ற ஒரு சகோதரன் அல்லது சகோதரி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றார்களா, அல்லது போனால் உனக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றார்களா? Is your companion or a neighbor a blessing or a threat? ஆனால் இன்று அதிகமாக நாங்கள் கொடுக்கின்ற ஒரு பதில், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சககுரு அல்லது போனால் சக துறவி எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள். அது யதார்த்தமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியாக இருப்பதாக இருந்தால் அதற்கு உரிய காரணம் என்ன என்று அவர் ஒரு பெரும் கேள்வியை எங்களை பார்த்து கேட்டார். உதாரணமாக, தந்தை யூட்டாஸ் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா, அல்லது போனால் அவர் எனக்கு ஒரு அச்சுறுத்தலா? இதை யதார்த்தமாக நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அவர் சொன்னார், அதிகமாக அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறார்கள். குருக்கள் துறவியர்கள் ஒன்றாக வாழ்வு என்பது மிக கடினமாக மாறிக்கொண்டு போகிறது. அப்படி என்றால் அதற்குரிய காரணம் என்ன, அதை சீர் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டார். இப்படியாக அச்சுறுத்தலாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாறுவதற்கு மிக முக்கியமான காரணம் எதுவென்றால், நான் வாழுகின்ற என்னுடைய சக துறவி குரு அல்ல பிரச்சனை. அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். அவர் அச்சுறுத்தலாக எனக்கு மாறுவதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய சுயம் எதுவென்று எனக்கு தெரியாது. எனக்குள்ளே நான் போவதில்லை, என்னை பற்றி நான் புரிந்து கொள்வதில்லை. என்னுடைய சுயத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் சென்று எனக்குள் இருப்பது நான் யார் என்கின்ற அடையாளத்தை நான் கண்டுகொள்வதில்லை. இதன் காரணமாகத்தான், எனக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளின் காரணமாகத்தான் எனக்கு அருகில் இருக்கின்ற வாழுகின்ற எல்லோருமே எனக்கு அச்சுறுத்தலாக மாறுகிறார்கள். எல்லோரும் எனக்கு அச்சுறுத்தலாக மாறுகிறார்கள். ஆகவே தீர்வு என்ன என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், ஆள் மனத்தியானம், கண்டம்ப்ளேஷன் இப்பொழுது இல்லை. ஆழ்மன தியானம் இல்லை,
ஆழ்மன தியானம் என்பது சுயத்துக்குள் போவது, எனக்குள் போவது. எனக்குள் போய் நான் யார் என்று கண்டுபிடிப்பது. நான் யார் என்று கண்டுபிடிக்கிற பொழுது எனக்கு கிடைக்கின்ற ஒரு பதில், நான் ஒரு பெரும் பாவி. ஒருமுறை நம்முடைய திருத்தந்தையை பார்த்து, ஒரு அவர் திருத்தந்தையாக வாழ்ந்த காலத்திலே ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு நிருபர் போய் கேட்டார், இந்த புதிய திருத்தந்தை யார் என்று உங்களால் ஒரு வார்த்தையிலே சொல்ல முடியுமா, நீங்கள் யார்? அவர் எதிர்பார்த்த பதில், நான் பெரும் திருத்தந்தை, கருதினால் பெரும் புரட்சி செய்த ஒருவர், எளிமையாக வாழ்ந்த ஒருவர், என்னுடைய ஆடம்பர அந்த வளாகத்தையெல்லாம் விட்டு ஒரு சிறு அப்பார்ட்மெண்ட்லே வாழ்ந்தவர் என்று பல சாதனைகளை படைத்த அந்த திருத்தந்தை அந்த சாதனைகள் சொல்லுவார் நினைத்த பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு மறுமொழி, நான் ஒரு பெரும் பாவி. இந்த உலகத்திலே இருக்கின்ற பாவிகளுக்குள் நான் ஒரு பெரும் பாவி. அதிர்ந்து போனார் நிருபர். ஒரு திருத்தந்தை எப்படி தன்னால் நான் ஒரு பெரும் பாவி என்று சொல்ல முடியும்? அவர் சுயத்தை கண்டுகொண்டார், ஆழ்மன தியானம் கண்டுகொண்டார். என்னுடைய ஐடென்டிட்டி எதுவென்றால் நான் ஒரு பெரும் பாவி, அவ்வளவுதான். அன்பார்ந்தவர்களே, என்று இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கண்ணில் இருக்கின்ற அந்த மரக்கட்டையை விட்டுவிட்டு ஏன் அருகில் இருக்கின்ற சகோதரனுடைய சகோதரிகள் இருக்கின்ற துரும்பை நீ பார்க்கிறாய்? நாங்கள் ஒரு என்னோடு வாழுகின்ற ஒருவர் எனக்கு அச்சுறுத்தலாக வருவதற்கு மிக முக்கியமான காரணம், எங்களிடம் இருக்கின்ற மரக்கட்டை, எங்களுக்குள்ள பெரிய மரக்கட்டைகளை கண்ணிலே வைத்து கொண்டு அதை நாங்கள் பார்த்து கொள்ளாமல் எனக்கு அருகில் இருக்கின்ற சகோதரன் சகோதரியை, சககுருவை, சகதுறவியை நாங்கள் பார்த்து கொண்டு விமர்சனம், எப்பொழுதும் விமர்சனம், விமர்சனம் செய்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த சுயம் எங்களுக்கு தெரிவதில்லை, எங்களுக்குள் இருக்கின்ற அந்த சுயத்தை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய சுயத்தை நீ கண்டுகொள்ள வேண்டும். அந்த சுயத்தை நீ கண்டுகொள்ளுகின்ற பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய சகோதரன் ஒரு அச்சுறுத்தலாக இருக்க முடியாது. என்னுடைய முதல் மாசகத்திலே அன்பாந்தவர்களே, திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலே முதலாம் அதிகாரத்தை பலமுறை நாங்கள் வாசிக்க வேண்டும். தன்னுடைய சுயத்தை பற்றி பவுல் சொல்லுகிறார், நான் யார், நான் யார் என்று சொன்னால் 13, 14, 15, 16 வசனங்களை மனப்பாடம் செய்யவும். நான் யார்? நான் இயேசுவை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிப்படுத்தினேன். இதுதான் நான். இந்த உலகத்துக்கு இயேசு மீட்க, பாவிகளை மீட்க வந்தார் என்பது உண்மையானது. இந்த குற்று எவராலும் மீட்டுக்கொள்ளத்தக்கது. ஏனென்றால் அந்த பாவிகளில் முதன்மையான பாவி நான், பாவிகளில் முதன்மையான பாவி நான். அந்த நிலையில் ஆண்டவர் எனக்கு நிலை வாழ்வை அடைய கிறிஸ்துவிட நம்பிக்கை கொள்வோருக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்னோடு பொறுமையாக இருந்தார். நான் தான் முதன்மையான பாவி. நான் நம்பிக்கையற்ற நிலையிலே அவரை துன்புறுத்தினேன், அவரை பழித்துரைத்தினேன், பழி வாங்கினேன். ஆனாலும் நம்பிக்கையற்ற நிலையில் நான் அதை செய்தபடியால் ஆண்டவருடைய அருள் என்னுடைய வாழ்க்கையிலே அணுகடந்து ஓடியது. அருளுக்கு மேல் அருளை ஆண்டவர் தந்தார், என்னை அழைத்தார், ஒரு மிக பெரும் சீடனாக மாற்றினார். ஏனென்றால் நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய சுயத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆழ்மன தியானத்துக்குள்ளே போனேன். நான் யார் என்று கண்டுபிடித்து என்னை நான் ஒரு பாவி என்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மரக்கட்டைகளை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரக்கட்டைகளை எல்லாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி என்னை ஒரு புனித பணிக்கு அழைத்திருக்கின்றார். அப்போது நண்பாந்தவர்களே, இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஏன் என்னுடைய சக குரு சக துறவி எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றார்? அருத்தந்தை தேவின் மிக அழகாக அதை வெளிப்படுத்தினார். அதை நான் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் நமக்கு தந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே மிக தேவையானது சுயம் எதுவென்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுயம் எதுவென்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் தியானம் செய்ய வேண்டும். காலையில் எழுந்து உடனடியாக ஒரு 10 நிமிஷம், 15 நிமிடங்கள் அந்த மனம் அமைதியிலே இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். ஏனென்றால் இன்று அல்லேலூயாவிலே ஆண்டவர் குருக்கள் துறவிகளை பார்த்து சொல்லுகின்றார், எங்களுக்காக செவித்தார், உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை அர்ப்பணமாக்கியது. உம்முடைய வார்த்தை ஒன்றுதான் உண்மை,
அந்த உண்மையினால் உங்களுடைய குருக்கள் துறவியர்களை அர்ப்பணமாக்கியிருடும் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து சபிக்கின்றார். இந்த உண்மை என்கின்ற வார்த்தையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணமாக்கும் வரை குடும்ப வாழ்வு என்பது மிகப்பெரும் ஒரு சவாலாகத்தான் இருக்கப் போகிறது. ஒவ்வொரு நாளும் நான் எங்களுடைய குருத்துவத்தை சிந்திக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அருட்தந்தை யூதாஸ் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசி. ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் எனக்கு அச்சுறுத்தல் அல்ல. ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஃபாதர் அவருடைய பிரசங்கம் அழகாக இருக்கிறது, அவர் ஆற்றுகின்ற இந்த மறையுறைகள் அழகாக இருக்கிறது. சகோதரியே சொல்லுவார், மிக அழகான மறையுறையை நாங்கள் கேட்கிறோம் என்று என்னுடைய சகோதரி அடிக்கடி சொல்லுவார். அப்படி சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன், அவர் ஒரு ஆசிரியர், அவர் எந்த அளவுக்கு அழகாக மறையுறை ஆற்றுகின்றாரோ அந்த அளவுக்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன், ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறேன். நன்றிக்குரிய பாடல்களையும் திருப்பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் பாடி அவருடைய கிறித்துவத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சச் எ பியூட்டிஃபுல் பிரீஸ்ட். அவர் எனக்கு அச்சுறுத்தல் அல்ல, ஆனால் என்னுடைய சுயம் தெரியாமல் நான் வாழுகிற பொழுது, அப்படியாக இருக்கிற பொழுது, அவர் நன்றாக செய்கிற பொழுது எனக்குள்ளே எரிச்சல் வரும், எனக்குள்ளே மிக இருக்க முடியாமலே வரும். அப்படியாக போகிற பொழுது அவர் எனக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடுகின்றார். ஆகவே என் பாங்கவர்களே, எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய பங்கிலும் எனக்கு அருகில் இருக்கின்றவர் எனக்கு அச்சுறுத்தலா அல்லது போனால் ஆசிரியரா, அதை நாங்கள் கேட்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற ஒருவர் நன்றாக செய்தால், என்னோட படிப்புக்கு ஒரு மறையாசிரியர் அழகாக படிப்பித்தால், இன்னொருவர் அழகாக பாடினால், அவர் எனக்கு அச்சுறுத்தலா ஆசிரியரா, நாங்கள் கேட்க வேண்டும். அச்சுறுத்தலாக இருக்கிறார் என்றால் நீ சுயத்துக்குள் போகவில்லை, நீ யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரும் மரக்கட்டையை நீ சுமந்து கொண்டு போகிறாய். ஒவ்வொரு நாளும் காலையிலே தியானம் செய்து, ஆண்டவரே இவ்வார்த்தையை உண்மை, அந்த வார்த்தைக்குள் என்னை நான் அர்ப்பணமாக்குகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை என்கின்ற கண்ணாடியில் என்னை பார்த்து என்னுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை ஒவ்வொரு நாளும் அகற்றி, நான் பெரும் பாவி, அதுதான் என்னுடைய சுயம், நான் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி ஊடாகவும் விரைவார்த்தை ஊடாகவும் என்னை புனிதப்படுத்த அழைக்கப்படுகிறேன் என்கின்ற அந்த சுயத்துக்குள் நான் போகிற பொழுது, என்னுடைய சகோதரன் சகோதரி எனக்கு அச்சுறுத்தல் அல்ல, அவர் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறார். எனக்குள்ளே எரிச்சல் இருக்கிறதா, எனக்குள்ளே மற்றும் நன்றாக செய்கிற பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இருக்கிறதா, என்னுடைய சகோதரனுக்கு எதிராக நான் எந்த அளவுக்கு முரண்பட முடியுமோ அந்த அளவுக்கு முரண்பட்டு என்னுடைய சகோதர சகோதரிகளை அழிக்க வேண்டும் என்கின்ற வெறியோடு தெரிந்தால் ஆண்டவருடைய அருளை என்னால் பெற முடியாது. மாறாக என்னுடைய வாழ்க்கையிலே புனித பவுலைப் போல நம்பிக்கையற்ற நிலையிலே, ஆண்டவரே நான் பழித்துறத்தேன், பழிவாங்கினேன், கொலை வரியோடு திரிந்தேன் என்று எப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது ஆண்டவருடைய அருள் அணை கடந்து ஓடும். ஆகவே அன்பாங்கவர்களே, இன்று நாங்கள் எங்களை பார்த்து கேட்போம். எனக்கு வீட்டுக்குள் அருகே இருக்கின்ற அடுத்த குடும்பம், என்னுடைய வீட்டிலே வாழுகின்ற என்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் எனக்கு அச்சுறுத்தலா அல்லது ஆசீர்வாத விஷயத்துக்குள் போய் எங்களுடைய கண்களில் இருக்கின்ற மரக்கட்டையை நாங்கள் எடுக்க முயற்சி செய்வோம். அவர்கள் இருக்கின்ற விட்டத்தை அவன் எடுப்பான், அவன் சுயத்துக்குள் போய் அவன் எடுப்பான். அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, அவனை பற்றி நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னுடைய மரக்கட்டை எடுத்த பிற்பாடு அவனுடைய விட்டத்தை எடுக்க விரும்பினால் அதனுடைய மறைப்பரப்பு பணி, ஃப்ரெட்டர்னல் கனெக்ஷன், அது மறைப்பரப்பு பணி. அந்த ஃப்ரெட்டர்னல் கனெக்ஷனை செய்வதற்கு உனக்கு தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி எப்பொழுது வரும் என்றால் உன்னுடைய சுயத்தை நீ கண்டுபிடிக்கிற பொழுது. ஆகவேதான் இன்றைய நாளில் எனக்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நான் யார், என்னுடைய சுயம் என்ன என்கின்ற ஆழ்மன தியானத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். நக்கருணை ஆண்டவருக்கு முன்பாக புத்தகங்களை வந்து வாசித்து பெரிய பெரிய சபங்களை சொல்வது அர்த்தமற்றது. அரை மனத்தியாலம் கண்களை மூடி ஒரு நிமிடம் என் அருகில் இருக்க வருவாயோ இறைவா, அந்த ஒரு நொடியே பெரும் யுகமாக மாறும் அறியாத தலைவா என்று ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் அமைதியிலே கண்களை மூடி எங்களுடைய சுயத்துக்குள்ளே நாங்கள் போய் எங்களுக்கு இருக்கின்ற மரக்கட்டைகளை அகற்றுகின்ற நேரம்தான் இந்த திருமணத்தியாளர் நற்கருணை ஆராதனை. நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, உனக்குள்ளே போகிற பொழுது, புனித பவுலை அந்த மாபெரும் பாவியை மிகப்பெரும் வச்சிரத்தூணாக திருச்சபையிலே மாற்றிய அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னையும் ஏற்றுவார், என்னையும் ஏற்றுவார். என்ன கரியில் வாழுகின்ற சகோதரன் எனக்கு அச்சுறுத்தலாக அல்ல, மிகப்பெரும் ஆசீர்வாதமாக மாறி
இந்த உலகத்திலே எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேர் ஒன்றாக வாழ்வது எத்துணை நன்கு என்கின்ற அந்த சங்கீதம் சொல்லுகின்ற அந்த அழகான வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். குழு வாழ்வை அழகாக மாற்ற முடியும். குழு வாழ்வு இந்த உலகத்திலே நாங்கள் பரலோகத்திலே வாழப்போகின்ற அந்த பரலோக வாழ்வாக எங்களுடைய குழு வாழ்வு, குருத்துவ வாழ்வு, துறவர வாழ்வு, குடும்ப வாழ்வு மாறும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இன்று நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இன்னுக்கு அருகில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அச்சுறுத்தலா ஆசீர்வாதமா? அச்சுறுத்தல் என்றால் ஆழ்மன தியானத்துக்குள் செல், அப்பொழுது உன்னுடைய சகோதரன் உனக்கு ஆசீர்வாதமாக மாறுவார் என்று ஆண்டவர் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நாளில் நாங்கள் ஆழ்மன தியானம் செய்து எங்களுடைய சுயத்துக்குள் போய் நாங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க இன்றைய நாள் முழுவதிலும் எங்களுக்காக இந்த பீடத்திலே காத்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் எங்களுக்கு ஆசியை தர வேண்டும் என்று காணிக்கைக்குள்ளே கடந்து சென்று மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி இல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள தந்தி இறைவா, அன்பாண்டோம் மகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோம் கீரலும், அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு வந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமையருள் புரிவீராக. எங்களாண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்ற உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்டு விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திருவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதரவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேற்றி முடிவென்றே சொல்லுவதாவது, தூயவர் 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 ஆண்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமதங்களிலே ஓசான்னா ஆண்டவர் பேராள்கள் இவராட்சி பெற்றவர். உமதங்களிலே ஓசான்னா ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே முடியாது பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கண்தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உந்திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வருடங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருப்பமுடைய திருகவை நினைவு கொண்டிடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாச மாண்டகை, எல்லா திருராகினவரோடும் உமது திருகவை அன்பு நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர்த்தொள்ளும் இதன் நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற இறந்து உம்மடியார்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியினுள் ஏற்றிடும். எங்கள் அனுபர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பெல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின்
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மதுதைய தூயதன போற்றப்பருக, மது ஆட்சி வருக, மருதிருவிழ மண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாருங்கள். உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல உங்கள் குற்றங்களை மன்னியும். உங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமை எங்களை விடுவித்தல்ல ஆண்டவரே. தீமைகள் பொல்லாப்பு கணத்திருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருமத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமதிருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமதிருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை அயலவரோடு பகிர்ந்து கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. இதோ இறைவனின் சம்மரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்துள்ள இவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வாட்டு மட்டும் சொல்லி நலமடையும். உங்களை காத்து நிற்கி வாழ்ப்பதாக.
அன்பார்ந்தவர்களே, நேற்றைய நாளில் பெருமளவில் இளைஞர்கள் அந்த தூண்களுக்கான இரும்பு கூடுகளை கட்டி முடித்திருக்கின்றார்கள். 16 இரும்பு கூடுகள் நமக்கு தேவைப்படுகின்றன. நேற்றைய நாளில் மாத்திரம் 8 அவர்கள் கட்டி முடித்திருக்கின்றார்கள். என்று மிகுதி 6 கட்டி முடிக்கின்ற பொழுது நாங்கள் உடனடியாக தூண்களை கட்டுகின்ற சீமெந்து வேலைகளை ஆரம்பிப்போம். ஆகவே நேற்றைய நாளில் மிகவும் அர்ப்பணிப்போடும் ஆர்வத்தோடும் இந்த வேலைகளை செய்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய நாளிலும் அதற்கு முதல் நாளிலும் சிற்றுடி வழங்கிய அற்பியங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பியங்களிலிருந்து எதற்காக நாங்கள் சிற்றுண்டியை பெறுகிறோம் என்றால், லோக்கல் கண்ட்ரிபியூஷன், உள்ளூர் பங்களிப்பு இருக்க வேண்டும். எந்த ஒரு முயற்சியை நாங்கள் செய்தாலும் இந்த பங்களிப்பு நடைபெறுகின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் எங்களுடைய சிறிய பங்களிப்பு என்றாலும் இருக்க வேண்டும். ஆகவே அன்பியங்களிலே 25 ரூபாய் 50 ரூபாயை சேர்த்து நீங்கள் அங்கு அர்ப்பணிப்போடு வேலை செய்கின்ற இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். குடும்பத் தலைவர்கள் வந்து அவர்களோடு பேச வேண்டும், பெரியவர்கள் வந்து பேச வேண்டும். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் முன்னகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நேற்றைய நாளில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய இளைஞர்கள், வீடுபணியாளர்கள், குடும்பத் தலைவர்கள், ஒரு சில குடும்பத் தலைவர்கள் ஒவ்வொரு நாளுமே வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்களுக்கு சிற்றுண்டி வழங்க பொறுப்பாக இருக்கின்ற அருட் சகோதரிக்கும் எங்களுடைய இளைஞர் உருவாக்க குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறையுறையிலே நான் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நாங்கள் ஜூம் வழியாக இந்த ஆன்மீகத்துக்கான அன்றாட உணவை பெற முயற்சிக்கிறோம். நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற அந்த சபத்திலே எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்பது வெறும் உடலுக்கான உணவு மாத்திரமல்ல, ஆன்மீகத்துக்கான உணவையும் ஆன்மாவுக்கான உணவையும் பெற வேண்டிய காலம் ஒன்று இருக்கிறது. முடக்க காலத்தில் ஜூம் வழியாக அதை பெற முயற்சிக்கின்றோம். அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை குருக்கள் துறவிகளுக்கான ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அது உலகம் பூராகவும் இருக்கின்ற மிக சிறந்த சொற்பொழிவாளர்களை நாங்கள் ஜூம் வழியாக அழைக்கின்றோம். இது மறைக்கோட்டத்திற்காக தொடங்கப்பட்டது, ஆனால் எங்களுடைய குறுமுதல்வர் அது மறை மாவட்டத்திற்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்றபடியால் அதை அனைத்து குருக்கள் துறவிகளுக்கு நாங்கள் திறந்து விட்டிருக்கின்றோம். ஆனால் வியாழக்கிழமையிலே நடைபெறுவது ஒரு விவிலிய கல்வி. அருட்தந்தை ஜெகன் அவர்கள் இதை பொருட்படுத்தி நடத்துகின்றார். நேற்றைய நாளில் 8:30 நடைபெற்றது. குறுமுதல்வரும் அதிலே பங்கு பெற்றி ஒரு கருத்து வைத்தார். இது மறையாசிரியர்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கும், அவர்களும் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்றபடியால் அதை மறையாசிரியர்களுக்கும் நாங்கள் திறந்து விடுகின்றோம். ஆகவே வருகின்ற வியாழக்கிழமை 8:30 நடைபெறுகின்ற இந்த விவிலிய இந்த ஜூம் வழி இணைய வழி கற்றலிலே எங்களுடைய பங்கிலிருந்தும் மறையாசிரியர்கள் பங்கு பெற்ற வேண்டும். மறையாசிரியர் தலைவிக்கு இந்த ஜூம் லிங்க் அனுப்பப்படும். ஆகவே அதனை மற்றைய மறையாசிரியர்களோடு நீங்கள் பகிர்ந்து வருகின்ற வாரத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8:30 இந்த விவிலிய இந்த பாடத்திலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். இப்பொழுது நாங்கள் சங்கீதங்களை படித்து கொண்டிருக்கிறோம். 1-2 சங்கீதங்கள் முடிவடைந்து விட்டன. அடுத்த வாரம் 3வது சங்கீதம் விளங்கப்படுத்தப்படும். ஆகவே எங்களுடைய பங்கிலும் இருக்கின்ற அனைத்து மறையாசிரியர்களும் வருகின்ற வியாழக்கிழமை 8:30 இந்த இணைய வழி விவிலிய கல்வியிலே அனைத்து மறையாசிரியர்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்று மாலை 6:30 7:30 வரை பொது நற்கருணை ஆராதனை இடம்பெறும். இறைவனுக்கு நன்றி கூறி சமிப்போமா. படை வீரர்கள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இல்லாமல்ல தந்தை இறைவா,
இந்த அன்பின் அருளடையாளமங்களை புனித அன்புத்தியால் பற்றிய செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகனிடமன்று மீட்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமா? எங்களாண்டவராய் இயேசுவழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். Thank you.